முக்தாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சோபன் பாபு ராதிகா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பசங்க. பெரிய பொண்ணு வனஜா பார்க்க ரொம்பவே அழகா இருந்தா. சின்னவ சரோஜாவும் ரொம்ப அழகா இருந்தா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் ஹைட் கம்மி. அவகிட்ட இருக்கிற அந்த குறையால ஒவ்வொரு நாளும் அவளுடைய அம்மா நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வந்தா. ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு போன அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே எதுவும் வாங்காம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போதே சின்ன பொண்ணு சரோஜாவோட முகம் வாடி போயிருந்துச்சு. அத பார்த்ததும் அவங்க அம்மா சரோஜா கிட்ட இப்படி கேட்டா, என்னம்மா ஷாப்பிங்க்கு போனீங்க, எதுவுமே பிடிக்கலையா, கை வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க? அதுக்கு வனஜா இப்படி சொன்னா, இல்லம்மா கடைக்கு போனப்போ தங்கச்சிக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டப்போ அந்த கடைக்காரன் என்ன சொன்ன தெரியுமா, கிட் செக்ஷன்ல போய் பாருங்க அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து தங்கச்சிய தேவையே இல்லாம கலாச்சிக்கிட்டு இருந்தாமா, அதனாலதான் அந்த கடையில எதுவுமே வாங்காம நாங்க திரும்ப வந்துட்டோம். அப்ப அம்மா பொண்ணுங்க ரெண்டு பேரையும் இப்படி சமாதானப்படுத்தினாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு குறை கண்டிப்பா இருக்கும். சில பேரோட குறை வெளியே தெரியும், பல பேரோட குறை வெளியே தெரியவே தெரியாது. இப்படி எதிர்க்கிற இருக்கிறவங்களோட மனசை நோக்கடிச்சு சந்தோஷப்படுறாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் உலகத்திலே பெரிய குறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அம்மா சொன்னதை கேட்டு சரோஜா அந்த நேரத்துக்கு சமாதானம் ஆனாலும் கூட அடுத்த நாளே பலவிதமான அவமானங்களை சந்திக்கிறதுக்கு அவ தயாரதா ஆக வேண்டியிருந்துச்சு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வர்றதுனால ஷோபன் பாபு அவனுடைய மனைவி ராதிகா கிட்ட இப்படி உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். பெரிய பொண்ணுக்கு கல்யாண வயசு தாண்டி போகுது, சின்ன பொண்ணு கிட்டத்தட்ட கல்யாண வயசுக்கே வந்துட்டா. சின்ன பொண்ணோட குறையால பெரிய பொண்ணுக்கு கூட சரியான சம்பந்தம் எதுவும் வர மாட்டேங்குது. அந்த கடவுளுக்கு அப்படி நம்ம மேல என்ன கோபம் அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமா புரியல. என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகானவங்க, ரொம்ப புத்திசாலிங்க. என்ன சின்ன பொண்ணுக்கு அந்த ஹைட் மட்டும்தான் ஒரு குறை, அது மட்டும் இல்லனா என் புள்ள தங்கம்மா தங்கம் அப்படின்னு அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறத சரோஜா கேட்டா. அப்ப அவ அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா, கடவுளே எவ்வளவு நல்லா அப்பா அம்மா ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்க, அம்மா விட அதிகமா பாசம் வச்சிருக்கிற அக்காவே கொடுத்திருக்க, ஆனா எனக்கு இப்படி ஒரு குறை வச்சு ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற அப்படின்னு அவ மனசுக்குள்ள அவ ரொம்பவே கவலைப்பட்டா. இப்படி சில வாரங்களுக்கு அப்புறம் ஷோபன் பாபுவோட நண்பன் வசந்த் வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னான், இங்க பாருடா மாப்பிள்ள, ஏற்கனவே உன் சின்ன பொண்ணுகிட்ட இருக்கிற குறையால பெரிய பொண்ணுக்கு எதுவும் சரியான வரனே வர மாட்டேங்குது. இந்த தடவை இந்த வரன் வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த தடவை இந்த காரணத்தையும் சொல்லாம ஒழுங்கா இந்த சம்பந்தத்தை பெரிய பொண்ணுக்கு பேசி முடி. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதையும் விட்டுட்டேனா அப்புறம் பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டமாயிடுண்டா? எனக்கு நீ சொல்றது நல்லாவே புரியுதுடா, ஆனா சின்னவகிட்ட இருக்கிற குறையால பெரியவன் நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. முதல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. அதான் இந்த கல்யாணத்தை பத்தி அவகிட்ட எப்படி பேசலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, அவ்வளவுதான். சரிடா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம், உன்னுடைய முடிவு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் ஷோபன் பாபு ராதிகா ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நாள் சாயந்தரம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெரிய பொண்ணு வனஜா கிட்ட வசந்த் வந்து பேசிட்டு போன எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்டதுமே வனஜா ரொம்ப வருத்தமா இப்படி சொன்னா, அப்பா நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே போவேன்ப்பா, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு என் பாட்டுக்கு போயிட்டா அப்புறம் தங்கச்சி கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க, அதை பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. அதுக்குள்ள சரோஜா அந்த இடத்துக்கு வந்து இப்படி சொன்னா, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வா தங்கச்சி சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு வசந்த் பெரியப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்டேன்க்கா, அந்த பையன் உண்மையிலே ரொம்ப நல்லவனா, இவ்வளவு நல்ல சம்மதத்தை எனக்காக நீ விட்டுடாதக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுக்கா, இப்ப என்னால நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அதுதான்க்கா எனக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு எதேதோ பேசி அக்காவை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா சரோஜா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. அதே வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து பையன் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ மாப்பிள்ள வனஜா கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் தனியா வந்தாங்க. இங்க பாருங்க, வசந்தங்கள் உங்ககிட்ட நாங்க சொன்னத சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இப்போ அதை சொல்றேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பார்க்க கொஞ்சம் விகாரமா இருப்பான்,
अदकदा कल्याण आगल अवन कल्याण आगाद इवन वीट विट तनिया वादिकटा ना के कल्याण आना वीट के वनकटेप अगर कष्टपूा ना इल्ड अब केटे वनजा रुमे सन्ोषप कड़ी यद इतने ना इन कल्याण तलीटानुकी इंपें सर उंग अन्न ना कल्याण पड़ी मेरी ना बुद्धिशालिया रोम अलगान ए तंगी की हईट कमी कल्याण आगल नहीं कल्याण पड़ी अलग उर्व अंद पड़ कष्ट पात एप्ली कष्टपड़वा अब कल्याण मापिम तनुडिय अन्नोड कोरयाल अवन एवलो कष्टपट्टान्रदु तेरियुम अदनाल अवनु इंद कल्याणत्तुक्कु ओत्तुक्किट्टान इप्पडि ओरु अक्कावोड त्यागत्ताल हाइट कम्मिया ओरु कोरयोड इरुक्किर तनुडिय तंगच्चिक्कु मन्मद माद्रि ओरु पय्यन पात्तु कल्याण पण्णि वच्चा ओरु ऊर्ल मोहन सरोजा दंपतिगळुक्कु रेंडु पेण कुळंदैंग इरुंदांग पेरियव काव्या नल्लबडिया पडिच्चु मुडिच्चिट्टु सिटियिल ओरु साफ्ट्वेर उद्योगत्त पात्तुक्किट्टु इरुंदा சின்ன பொண்ணு கீர்த்தி வீட்ல இருந்ததனால வீட்டை நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா ஆனா கீர்த்திக்கு அவ பக்கத்துல இருக்கிற பொருட்கள் ஏதாவது சுத்தமா இல்ல அப்படினா அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஆயிடும் அதனால ரெண்டு மூணு தடவை அது சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பா அவளுடைய அதீத தூய்மை பழக்கத்தினால அப்பா அம்மா எல்லாருக்குமே கஷ்டமாயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கீர்த்தி குளிச்சிட்டு வந்து ஹால்ல இருக்கிற கண்ணாடியில முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அந்த பக்கமா வந்தாங்க அம்மா அப்படி வரும்போது அம்மா हच अपने तो मिटांगा हद पात तो मैं कीर्ति की समय वेर पाए चे ये माँ ये प पतले प्रिय पन रहा ना ये पदा वीडलना तोड़ ची क्लीन पनी पे कुलच्छ टो वंदा ये प मर्बड़े वीडलना तोड़ ची क्लीन पर डे कुलच्छ टो वरनो चा अधक अम्मा ये ने मानुषिंगना तुम माँ में अपनी ढेर पांगा अम्मा तुम ना ये ना ऐडो आ तुम ना पकतकर परटकर मेला मानुषिंग मेला किरमिंग पे वकांद्रो ये लार को जरो मंद्रो ना तुम रुदले उन्नोड़िया எனக்கு ரூம் க்ளீனா இல்லனா புடிக்கவே பிடிக்காது நீ உன்னோட ரூமுக்கு போ எனக்கு வேலை இருக்கு அப்படினா அவங்க அம்மா ரூமுக்கு போக சொல்லி அவ வீட்டை எல்லாத்தையும் மறுபடியும் சுத்தப்படுத்தி மறுபடியும் குளிச்சிட்டு வந்தா இப்படியே நாட்களும் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் காலையிலேயே கீர்த்தி எழுந்திருச்சு அப்பாவோட துணி அம்மாவோட துணி அவளுடைய துணி எல்லாத்தையும் துவச்சா ரொம்ப நேரமா எல்லா துணிகளையும் நல்லா துவச்சி அத காய போட்டா காய போட்ட கொஞ்ச நேரத்திலேயே துணிங்க எல்லாமே நல்லாவே காஞ்சி போயிடுச்சு ஆனா ஒரு பெரிய காத்தடிச்சதுல துணிங்க எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்பதான் துணி எடுக்கலான்னு வந்த கீர்த்தி அத கவனிச்சா ஐயோ துணி எல்லாமே கீழே விழுந்துருச்சா ஐயோ இப்போ இதல மண்ணு கிருமி தூசி எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குமே மறுபடியும் இத எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் துவைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி மறுபடியும் துணி எல்லாத்தையும் துவைக்க கொண்டு போனா அத கவனிச்ச அம்மா சரோஜா உடனே அங்க வந்தாங்க ஹே 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 என்னடி பண்ற இப்போதானே இதெல்லாம் துவைச்ச மறுபடியும் ஏன் துவைக்க போற ஆமாமா انا காத்து அடிச்சதுல துணி எல்லாமே கீழே விழுந்துருச்சு அதனால தான் மறுபடியும் இதெல்லாம் துவைக்க போற ஐயோ இவ இந்த ஜென்மத்துல கண்டிப்பா திருந்த மாட்டா அப்படினு சொல்லிட்டு சரோஜா அங்க இருந்து உள்ள போனா கீர்த்தி மறுபடியும் மணிக்கணக்கா எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டா அப்படி செஞ்சதுல டேங்க்ல இருந்து தண்ணி எல்லாமே தீந்து போச்சு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காவியா அவளுடைய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா मोहन मुखन काव्य मुख ओपन कन्मा ना என்னதமா சொல்றது இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உன் அதீத தூய்மை தங்கச்சி தான் யூஸ் பண்ணா அது எல்லாத்தையும் காவியா ஆச்சரியமா கேட்டா என்னமா எல்லா தண்ணியையும் அவகாலி பண்ணிட்டாளா நீ என்ன சொல்ற அப்ப அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க தலைய குனிஞ்சிட்டு கீர்த்தி அங்க தான் நின்னுக்கிட்டு இருந்தா
என்ன கீர்த்தி, இன்னும் அந்த அதீத சுத்த பைத்தியம் உனக்கு போகலையா? அக்கா, என்னோடது அதீத தூய்மை கிடையாது. துணியில கீழ விழுந்து மண்ணை அடிச்சு அதுக்கப்புறம் அதை தோச்சுதானே ஆகணும். அதனாலதான் நான் மறுபடியும் தோச்சு போட்டேன். நான் ஒரு மாசம் வரைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். அப்ப உங்களோட இந்த பழக்கத்தை எல்லாத்தையும் நான் மாத்திடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி காவியா உள்ள போயிட்டா. அப்படியே ஒரு நாலு நாளும் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புனாங்க. ஆனா கீர்த்தி மட்டும் கிளம்பாம வீட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா. என்னடி, நீ இன்னும் கோயிலுக்கு ரெடி ஆகலையா? ஐயோ அக்கா, இல்லக்கா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. துணிமணி எல்லாம் நிறைய இருக்கு துவைக்க. அது எல்லாத்தையும் துவைச்சு போடணும். ஆ, துணி சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. என் ட்ரெஸ்ல ஒரு டிசைனர் ட்ரெஸ் இருக்கும். அதை உன் பாட்டுக்கு எடுத்து துவைச்சு போடுறத. நான் நாளைக்கு அதை டிரை வாஷ்க்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து கோயிலுக்கு போனாங்க. அப்போ கீர்த்தி காவியாவோட ரூம்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்து அதுல இருந்த தூசி எல்லாமே ரூம் முழுக்க பரவிடுச்சு. ஐயோ, இருக்கிற இடத்த இவங்க சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்த நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. வீடெல்லாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காவியாவோட சிபியூ, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், அதுக்கப்புறம் அவளுடைய டிசைனர் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவ கழுவி காய வச்சிட்டா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிட்டா. அவளுடைய டிசைனர் ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காவியா அப்பதான் உள்ள நுழைஞ்சா. அவ செய்யற அந்த வேலைய பார்த்து காவியா செம்மையா ஷாக் ஆனா. ஹே ஹே ஹே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் இப்படி பாழாக்கிட்டியடி அப்படின்னு அந்த டிசைனர் ட்ரெஸ் எடுத்து பார்த்தா. அயன் பண்ணதுல அந்த ட்ரெஸ் முழுசும் பாழா போயிடுச்சு. உங்ககிட்டதான் முதல்ல சொன்னல இந்த டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் துவைக்காத அப்படின்னு. நான் என்ன பண்றது, உன் ரூம்ல இந்த புக்ஸ் கிளீன் பண்ணும்போது தூசி ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப அழுக்கா வேற இருந்துச்சு. அதனாலதான் உன்னுடைய கம்ப்யூட்டர், அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டேன். என்னது, கம்ப்யூட்டர் வாஷ் பண்ணியா? ஐயோ கடவுளே, என் குடியே முழுகி போயிடுச்சே அப்படின்னு கோவத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் கீர்த்தி திட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவளை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எதுலயுமே என்ன செஞ்சது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து வேற ஒரு இடத்த கிளீன் பண்ண கிளம்பிட்டான்.